ஹலோ கைஸ், வெல்கம் டு ஹேக்மிங் டூட். இன்னைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எப்படி பிளாக்டான வெப் பேஜஸ் எல்லாம் எப்படி நம்ம மறுபடியும் அன்பிளாக் பண்றது, எப்படி அதை நம்ம டெய்லி டே டு டே லைஃப்ல யூஸ் பண்றது அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆக்சுவலா இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ, நான் கேமரா வச்சு ரெக்கார்ட் பண்றது. சரி வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஆக்சுவலா இந்த வீடியோ நான் மேக் பண்ணதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நம்ம ரெகுலரா சில டவுன்லோடிங் வெப் பேஜஸ், அதாவது ப்ராக்ஸி சைட் நிறைய இது நம்ம யூஸ் பண்ணிட்டு இருப்போம். ஓகே, அந்த வெப் பேஜ் வந்து திடீர்னு ஒரு நாள் பிளாக் ஆயிடுச்சு. அதுல எப்படி டிஸ்பிளே ஆகும் பாத்தீங்கன்னா, கவர்மெண்ட் ஹேஸ் டெம்பரரிலி பிளாக்டு திஸ் வெப் பேஜ் அப்படின்னு வரும். அப்படி நம்மளோட வெப் ப்ரௌசரே அந்த பேஜஸ் எல்லாம் வந்து பிளாக் பண்ணும், அதாவது பேரண்டல் கண்ட்ரோல் இந்த மாதிரி திங்ஸ். ஓகேவா, இந்த மாதிரி திங்ஸ்னால வந்து அந்த பர்டிகுலர் வெப் பேஜ் வந்து ஓபன் ஆக மாட்டேங்குது. அந்த மாதிரி டைம்ல எப்படி அந்த வெப் பேஜை வந்து நம்ம அன்பிளாக் பண்றது, எப்படி நம்ம அந்த வெப் பேஜை மறுபடியும் யூஸ் பண்றது, எப்படி கண்டென்ட் நம்ம டவுன்லோட் பண்றது அப்படிங்கறத நான் இந்த வீடியோல உங்களுக்கு தியரி செக்ஷனை பூரா கிளியர் பண்ண போறேன். உங்களுக்கு எந்த ஒரு டவுட்டும் வராத மாதிரி. இப்ப பாத்துக்கிட்டீங்கன்னா, நார்மலா ஒரு வெப்சைட் ரன் ஆகிட்டு இருக்கு, அந்த வெப்சைட் ரொம்ப பாப்புலரா ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா, அந்த வெப்சைட் திடீர்னு ஒரு நாள் பிளாக் ஆயிடுச்சு. அந்த வெப்சைட்டை வந்து நம்மளோட சர்வீஸ் ப்ரொவைடர் ஆக்சஸ் பண்றதுக்கு பர்மிஷன் தர்றதில்ல, இல்ல பேரண்டல் கண்ட்ரோல்னால நம்மளோட ப்ரௌசரும் அதை நம்ம ஆக்சஸ் பண்றதுக்கு பர்மிஷன் தர்றதில்ல. அந்த மாதிரி டைம்ல வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இப்ப நார்மலாவே உங்களுக்கு தெரியும், ஒன்ஸ் அந்த வெப்சைட் வந்து நல்லா ரன் ஆகிட்டு இருக்கிற டைம்ல திடீர்னு அந்த வெப்சைட் வந்து பிளாக் ஆயிடுச்சு அப்படின்னா, அதுல இருந்து யூசர்ஸ் எல்லாம் வேற ஒரு ஆல்டர்னேட்டிவ் பேஜ் தேடி போயிருவாங்க. அப்படி ஆல்டர்னேட்டிவ் பேஜ் தேடி போயிட்டாங்கன்னா, அந்த யூசர் மறுபடியும் இந்த சைட்டுக்கு வரமாட்டாங்க, இந்த அபிஷியல் இந்த ஓல்டு சைட்ஸ்க்கு வரமாட்டாங்க. அதனால என்ன பண்ணணும், அந்த கண்டென்ட்டை வந்து மறுபடியும் யூசர் கிட்ட கொண்டுட்டு போறதுக்காக நிறைய அட்வர்டைஸ் பண்ணி ஆகணும், நிறைய வேலை இருக்கு அந்த வெப் பேஜ் வந்து மறுபடியும் பாப்புலர் ஆகிறதுக்கு. இந்த மாதிரி திங்ஸ் வந்து நிறைய இருக்கு. இந்த மாதிரி வெப் பேஜ சில டைம் வந்து நீங்க இப்படியே யோசிச்சிருக்கலாம். ஆக்சுவலா நார்மலா நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு இருக்கிற வெப் பேஜ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கலாம். ஆல்டர்னேட்டிவா நீங்க தேடி போனாலும் அந்த வெப் பேஜ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கிறது கிடையாது. உங்களுக்கு ஓல்டு வெப்சைட் நல்லா யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கலாம். இப்ப அந்த யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கிற வெப்சைட் வந்து எப்படி நம்ம மறுபடியும் யூஸ் பண்றது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, அதை நம்ம ரெண்டு விதமா நம்ம யூஸ் பண்ணலாம். ரெண்டு விதமான எப்படின்னா, நம்ம விபிஎன் யூஸ் பண்ணி அந்த வெப் பேஜை யூஸ் பண்ணலாம், அந்த பிளாக்டு வெப்சைட் வந்து மறுபடியும் அன்பிளாக் பண்ணி யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி ப்ராக்ஸி சைட்டை யூஸ் பண்ணி நம்ம அந்த பிளாக்டு சைட்டை வந்து அன்பிளாக் பண்ணி மறுபடியும் யூஸ் பண்ணலாம். இப்ப விபிஎன்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நிறைய விபிஎன் அப்ளிகேஷன்ஸ் இருக்கு, நிறைய உங்களுக்கு ஆண்ட்ராய்டா இருக்கட்டும், இல்ல விண்டோஸா இருக்கட்டும், இல்ல எதா இருந்தாலும் உங்களுக்கு நிறைய விபிஎனுக்கு நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. விபிஎன்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், வெர்ச்சுவல் பிரைவேட் நெட்ஒர்க். விர்ச்சுவல் பிரைவேட் நெட்ஒர்க்னா இந்த பேர்லயே உங்களுக்கு பூரா டெஃபினிஷன் வந்துருச்சு. வெர்ச்சுவலா ஒரு பிரைவேட் நெட்ஒர்க்கை ஒன்னு ரெடி பண்ணும். இந்த நெட்ஒர்க் வந்து என்ன பண்ணுவோம் பாத்துக்கிட்டீங்கன்னா, உங்களோட ஐடென்டிட்டியை ஹைட் பண்ணி, உங்களோட ஐபி அட்ரஸ் வந்து இன்டர்நெட்ல ஹைட் பண்ணி, வேற ஒரு இடத்தோட ஐபி அட்ரஸ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணும். அது மூலமா உங்களுக்கு வேணுங்கிற ஆக்சஸ வந்து நீங்க அந்த ஐபி அட்ரஸ் மூலமா பூராத்தையும் சர்வ் பண்ணிக்கலாம், பூராத்தையும் டவுன்லோட் பண்ணிக்கலாம், ஒன்னும் பிரச்சனை கிடையாது. இதனாலதான் விபிஎன் வந்து, விபிஎன் சொல்ல போனா இது வந்து செக்யூராவும் இருக்கும். ஓகே, அதாவது ரொம்ப செக்யூர்னு சொல்ல முடியாது, டார் அளவுக்கு வந்து ரொம்ப செக்யூர்னு சொல்ல முடியாது, ஆனா செக்யூர். ஓகே, செக்யூர் சர்வீஸ் ப்ரொவைடர் நினைச்சாங்க அப்படின்னா அவங்க மோஸ்ட்லி கேசஸ்ல வந்து அவங்களுக்கு வந்து தேவைப்படாது. இன்கேஸ் எக்ஸ்ட்ரீம் லெவல்ல வந்து ஏதாவது ஒரு கேஸ் ஃபைல் ஆயிடுச்சு அப்படிங்கிற போது, அந்த மாதிரி டைம்ல சர்வீஸ் ப்ரொவைடர் தேடினாங்கன்னா இந்த விபிஎன் மூலமா நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். ஆனா மோஸ்ட்லி கேசஸ்ல வந்து அவங்க சர்வீஸ் ப்ரொவைடர் இதை கண்டுக்க மாட்டாங்க. ஓகே, இந்த விபிஎன் மூலமா, இந்த விபிஎன் மோஸ்ட்லி என்ன பண்ணும் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு டனல் கிரியேட் பண்ணும். அந்த டனல் மூலமா உங்களோட சர்வீஸ் ப்ரொவைடரை பைபாஸ் பண்றதுக்காக யூஸ் பண்றதுதான் இந்த விபிஎன். இந்த விபிஎன் என்ன பண்ணும், ஒரு டனல் ஒன்னு கிரியேட் பண்ணி அந்த டனல் மூலமா உங்களோட சர்வீஸ் ப்ரொவைடரை பைபாஸ் பண்ணி வேற ஒரு இடத்தோட ஐபி அட்ரஸ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணும். நீங்க என்ன சர்வ் பண்ணாலும் அது அந்த பர்டிகுலர், அதாவது புதுசா கிடைச்ச ஐபி அட்ரஸ் மூலமா தான் உங்களுக்கு எல்லா சர்ஃபிங்கும் நடக்கும். உங்களோட ஓல்டு, அதாவது உங்களோட அபிஷியல் ஐபி அட்ரஸ் வந்து எந்த ஒரு யூஸும் ஆகாது, யாருக்கும் லீக் ஆகாது. ஓகே, இதுதான் விபிஎன். ரெண்டாவது டைப் என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, ப்ராக்ஸி சைட்ஸ். கூகுள்ல நீங்க ஃப்ரீ ப்ராக்ஸி சைட்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்க சர்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ப்ராக்ஸி சைட்ஸ் கிடைக்கும். ஓகே, அந்த இதுல உங்களுக்கு எந்த வெப் பேஜ் வந்து பிளாக் ஆயிடுச்சோ அந்த வெப் பேஜோட யூஆர்எல் இந்த ப்ராக்ஸி சைட்ல என்டர் பண்ணுங்க. அந்த இடத்துல கோன் இருக்கா இல்ல நெக்ஸ்ட் இருக்கா ஏதாவது ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட அந்த அன்பிளாக்டு, அதாவது பிளாக்டு வெப்சைட்ஸ் வந்து அன்பிளாக் ஆயிரும். அதை நீங்க மறுபடியும் ரெகுலரா யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இது மூலமா ஆக்சுவலா சொல்ல போனா இந்த ப்ராக்ஸி சைட்ஸ் வந்து செக்யூர், லெஸ் செக்யூர், விபிஎன் மாதிரி செக்யூர் கிடையாது, லெஸ் செக்யூர். இது மூலமா உங்களோட சர்வீஸ் ப்ரொவைடருக்கு தெரிய வாய்ப்பு இருக்கு. ஓகே, நீங்க என்ன சர்வ் பண்றீங்க அப்படின்னு, ஆனா இது லெஸ் செக்யூர். உங்களுக்கான கண்டென்ட் என்ன வேணுமோ, நீங்க பிளாக்டு சைட்டை வந்து நீங்க ரெகுலரா நார்மல் பர்பஸ்க்காக யூஸ் பண்றீங்க அப்படின்னா நீங்க தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலா இதுல வந்து இன்னொரு ஒரு திங் இருக்கு, அது என்ன அப்படின்னா, இப்ப நீங்க இந்த மாதிரி விபிஎனோ இல்ல ப்ராக்ஸி சைட்ஸோ இந்த மாதிரி எல்லாம் நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கும் போது உங்களுக்கு அட்வர்டைஸ் வராது.
ஓகேவா, அதுக்கு என்ன ரீசன், எதனால வர்றதில்ல, அதெல்லாம் வந்து ஒரு பெரிய பெரிய பிரீஃப் எக்ஸ்பிளனேஷன் மாதிரி அதை வந்து நான் உங்களுக்கு வேற ஒரு வீடியோல எக்ஸ்பிளைன் பண்றேன். ஆனா இந்த வீடியோ நான் ரொம்ப பெருசா இழுத்துட்டு போக விரும்பல, ஓகேவா. சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க.